அவங்களுக்கு தேவை யார் வந்து டெல்லியில் போட்டி போட்டு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழல். ஏற்கனவே அடிமையாக இருந்தவங்க தானே, எப்படியெல்லாம் முட்டி போட்டாங்க, எப்படியெல்லாம் தவழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் வந்து ஊர்ந்தாங்க, அந்த பதவியை கொடுத்தவங்களை பற்றி பின்னால் உட்காந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படியெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க, யாராவது ஒரு இடத்துல உண்மையாக இருக்கணும் சார். தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரம் வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு? அப்புறம் தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரம் வரைக்கும் ஜெயிப்போன்னு சொன்னாங்க. வாக்குப்பதிவு அன்னைக்கு வாக்கை செலுத்திட்டு வந்து வேட்பாளர் என்ன சொன்னார்? அதிமுகனுடைய வேட்பாளர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பேனார்? அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இல்லை அதாவது தோல்விக்கான காரணங்களை ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்தோம். ரெண்டாம் தேதி வாக்கு இன்றைக்கி முடிந்தது. அவங்க நினைச்ச அளவுக்கான வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அந்த விரக்தியில் அது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் நடந்துச்சுல்ல, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் நடந்துச்சுல்ல, அப்போ அதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அவங்க? இப்போ அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அளித்திருக்கின்ற தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 1.5 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான சாதனை திட்டங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மேலும் ஒரு மணிமகுடமாக நடைபெற்றிருக்கின்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வெற்றி பயணம் என்பது வர இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தொடக்கம். எனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். அதற்கான தொடக்கம் தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு. நம்பர் கம்மி பண்ணுறாங்களா சார்? அது எப்படி பார்த்தா 350 கோடி ஒரே தொகுதிக்கு போட்டிருந்தாங்க. அரசு இயந்திரமே வந்து ஒரு தொகுதிக்காக முடங்கி போயிருக்கு. 350 கோடி 500 கோடி வரைக்கும் செலவு பண்ணிட்டே. ஒரு ஆடிட்டர் வச்சு அவர்கிட்ட கேளுங்க, இது என்ன கணக்குன்னு கேளுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு ஆடிட்டர் வச்சு அவரில் ஒரு ஆடிட்டர் வச்சு ஒரு பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், இந்தந்த வகைகளில் அந்த இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போகிற போக்கில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லணுங்கிறதுக்காக, தோல்வியை மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களில் ஒரு மனக்குமுறில் வந்து இது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க, அதையும் போய் ஒரு கேள்வியாக கேட்குறீங்களே பிரதர். நன்றி சார். உட்கட்சி பூசல் எங்கே இருக்கு? அவங்க தான் சின்னம்லாம் வாங்கிட்டாங்க. சில பேர் நீங்களே கூட ஈரோட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, சின்னம் கிடச்சிருச்சு அதனால் என்ன ஆகும்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் அதே ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் அவங்க நின்னாங்க. அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் நின்னாங்க. அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் நின்னாங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தலையும் அதே சின்னத்தில் தான் நின்னாங்க. ஏற்கனவே இருந்த சின்னம் தானே, அதனால் புதுசாக சின்னம் கிடச்சதுனால ஏதாவது வந்து அவங்களுக்கு பெரிய வாக்குகள் கிடைக்குமான்னு கேட்டாங்க. இப்போ தான் ரிசல்ட்டே வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் அவ்வளோதான். அதாவது ஒரு மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக கட்சியை வழி நடத்த வேண்டும். அந்த சூழல் அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ சிலிண்டர் விலை நேற்று ஏறி இருக்குல்ல சார், ஏதாவது சம்மந்தமாக ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீ கேட்டவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையாளர் சந்திச்சான்னு, இப்போ சார் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, அது சம்மந்தமாக ஏதாவது அதிமுகவில் போராட்டம் நடத்துவீங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மைகளை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, மக்களுடைய வருங்காலத்தினுடைய திட்டங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, மக்கள் என்ன விரும்புகிறாங்கங்கிறது அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை யார் வந்து டெல்லியில் போட்டி போட்டு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழல். ஏற்கனவே அடிமையாக இருந்தவங்க தானே, எப்படியெல்லாம் முட்டி போட்டாங்க, எப்படியெல்லாம் தவழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் வந்து ஊர்ந்தாங்க, அந்த பதவியை கொடுத்தவங்களை பற்றி பின்னால் உட்காந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படியெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க, யாராவது ஒரு இடத்துல உண்மையாக இருக்கணும் சார். இன்னும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை அந்த பொறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையாக நம்பிக்கையாக இருக்கணும். எந்த இடங்கள்லையும் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இல்லைன்னா எந்த காலத்துலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் வந்து மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிமுக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதனால் அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாண்பு முதலமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள்.